அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பாலியோ ஸ்டைலில் வெந்தயக்கீரை சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். க்ரீன் சிக்கன் கூட சொல்லலாம், மெத்தி சிக்கன்னு சொல்லுவாங்க. வெந்தயக்கீரை, வெந்தயக்கீரையில் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சிக்கன் அரை கிலோ, வெந்தயக்கீரை ஒரு கப்பு, புதினா ஒரு கப்பு, கொத்தமல்லி அரை கப்பு, தக்காளி ரெண்டு மீடியம் சைஸு, வெங்காயம் ரெண்டு பெருசாக, மிளகாய் பொடி, உப்பு, மஞ்சத்தூள். அரைக்க தேவையான மசாலா: சோம்பு தாளிக்கிறதுக்கு, பச்சை மிளகாய் ஆறு, மிளகு ஒரு ஸ்பூனு, பூண்டு ஒரு பெரிய பூண்டு உரித்தது, பட்டை ரெண்டு பீஸு, சின்ன பீஸ் போதும், லவங்கம் ரெண்டு பீஸு. இதெல்லாம் அரைக்க போகிறோம். சோம்பு தாளிக்கிறதுக்கு, மற்ற எல்லாம் இந்த பிளேட்டில் இருக்கிறது அரைக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய். பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு, எண்ணெயை ஊற்றுறோம். தேங்காய் எண்ணெய்லாம் சீக்கிரமாக தீஞ்சிரும், ரொம்ப நேரம் விடாதீங்க, லைட்டாக சூடானால் போதும். இப்போ சோம்பு போடுறோம். சோம்பு போட்டதுக்கப்புறமா தீஞ்சிரும் சோம்பு, பார்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் போடுறோம். வெங்காயம் போட்டதுக்கப்புறமா நல்லா வதக்குறோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சப்பொடி சேர்க்குறோம். மஞ்சப்பொடிக்கு பதில் பசுமஞ்சளும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நாம் அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இதில் சேர்க்குறோம். இது வந்து பச்சை மிளகாய், மிளகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, லவங்கம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சது. ஸோ இதை போட்டு நல்லா வதக்குறோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்க வெந்தயக்கீரையை இதில் சேர்க்குறோம். கீரை நல்லா வதங்கிடுச்சு. இப்போது புதினாவை சேர்க்குறோம். புதினா நல்லா வதங்கினதுக்கப்புறமா சிக்கனை போடுங்க. நல்லா பரட்டுங்க. சிக்கன் தண்ணி விடும், ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. நாம் மீடியம் கிரேவி தான் பண்ண போகிறோம். வெந்தயக்கீரை பாலிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால முடி உதிர்வதை தடுக்கும். இதில் விட்டமின் ஏ, B6, கே, சி இதெல்லாம் நிறைய இருக்குது. இன்னும் நிறைய மினரல்ஸ் இருக்குது. இது ரொம்ப நல்லது. உப்பு சேர்க்குறோம். இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலர்றோம். நல்லா எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் ட்ரையாக வதக்குங்க, நல்லா வரும். நல்லா ட்ரையாக வதக்கினதுக்கப்புறமா இப்போது கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். சிக்கன் தண்ணி விடும்.
ஸோ நல்லா ஒரு வாட்டி கலருங்க, மீடியம் ஃப்ளேமில் வைங்க, அடி பிடிச்சிடப்போது கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா நம்ம இன்னும் தண்ணி ஊற்றலை, தண்ணி ரொம்ப தேவையில்லை. ஸோ மிளகா பொடி போடுறோம், மிளகா பொடி போட்ட உடனே நீங்கள் தக்காளி போட்டுடலாம். வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்க்குறோம். தக்காளி வேகணும், ஒரு 2 நிமிஷம். எப்படிப்பட்ட தக்காளியாக இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா வெந்துடும். ஸோ நல்லா ஒரு முறை கலரிக்கங்க, மூடி வச்சிட்டோம். இப்போ தக்காளி வெந்துச்சு, இப்போ தண்ணி சேர்க்குறோம். இது வரைக்கும் நம்ம தண்ணியே ஊற்றலை, இப்போ தான் தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி ரொம்ப தேவையில்லை, சிக்கன் வேகிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ மூடி வைப்போம், நல்லா வேகட்டும். பெரிய கோழி எடுத்தீங்கன்னா வேக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பெரிய கோழி எடுக்காதீங்க. எப்பயும் கொஞ்சம் மீடியம் சைஸ் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ சிக்கன் வெந்துச்சு, இன்னும் இன்னும் ட்ரையாக வேணும்னா நீங்கள் இன்னொரு 10-15 மினிட்ஸ் விடலாம். ஸோ பரட்டிக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல், உங்களுக்கு நல்லா ட்ரை வரும். இது போதும். உப்பு காரம்லாம் கொஞ்சம் கம்மியாக போடுங்க, இந்த ட்ரை தான் சாப்பிட போகிறோம். உப்பு காரம் அதிகம் இருந்துச்சுன்னா அப்படி சாப்பிட முடியாது. ஸோ சுவையான பாலியோ க்ரீன் சிக்கன், மேத்தி சிக்கன் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் பாலியோ ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்ஸ்.